இளையராஜாவின் இரண்டாவது மகனும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜாவிற்கு ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் மூன்றாவது திருமணம் நடந்தது. ஜப்ரினிசா என்ற முஸ்லிம் பெண்ணைதான் யுவன் தற்போது மணந்துள்ளார். இந்த திருமணத்தில் யுவனின் அப்பாவான இளையராஜாவோ மற்றும் அவர்கள் குடும்பத்தார் யாரும் பங்கேற்கவில்லை. யுவனின் சகோதரி பவதாரணி மட்டும் அவரது கணவரோடு இந்த திருமணத்தில் கலந்து கொண்டார். மிகவும் ரகசியமாக இந்த திருமணம் நடந்துள்ளது. மேலும் ஏற்கனவே இஸ்லாம் மதத்தை பின்பற்றி வரும் யுவன் தனது பெயரை அப்துல் ஹலிக் என்று மாற்றியுள்ளார். இந்த நிலையில் யுவனின் திருமண செய்தி கோடம்பாக்கம் முழுவதும் காட்டு தீயாக பரவியது. இது பற்றி இளையராஜா குடும்பத்தார் யாரிடமிருந்தும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இளையராஜாவின் மூத்த மகன் கார்த்திக் ராஜா கூறியதாவது, ஒவ்வொரு புத்தாண்டு அன்றும் நாங்கள் வழக்கமாக திருவண்ணாமலை செல்வது வழக்கம். அதே போல் இந்த வருடமும் எங்கள் குடும்பத்தாருடன் திருவண்ணாமலைக்கு சென்று விட்டோம். யுவனின் திருமண செய்தி எங்கள் யாருக்கும் தெரியாது என்றார். மேலும் கார்த்திக் ராஜாவின் சகோதரி பவதாரணி அவரது கணவருடன் திருமணத்தில் கலந்து கொண்டதும் தமக்கு தெரியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு தற்போது திரும்பியதாகவும் திருமணத்திற்கு சொல்லாதது தனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இவன் சென்னை திரும்பியதும் குடும்பத்தாருடன் கலந்து பேசி மீண்டும் சந்திக்கிறேன் என்று கார்த்திக் ராஜா தெரிவித்துள்ளார்.